பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. Thank you.
சுருங்க குருவே ஆஹா என்ன பண்ண சொல்ற அத்தை?
ரெண்டு வருஷமா போலீஸ்ல சிக்காம சுத்திட்டு இருந்த திருட்டு பசங்கள நேத்து ராத்திரி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாண்டா, படிச்ச பேப்பர்ல உன் வீரதீர சாகசத்தை நடு ராத்திரியில சுடுகாட்டுல போய் அலைஞ்சியாமே, அதனால தாண்டா பயந்து செத்துட்டு இருக்கேன். தாயில்லா புள்ளையாச்சே, அக்கா என் புள்ளிய உன் கண்ணு மாதிரி பாத்துக்கன்னு உங்க அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எஸ்டேட்ல சுத்திட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது ஆயிட்டா அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அத்த, எங்க தாத்தா இருக்காரு, அதான் உங்க அப்பா, ஒரு மிலிட்டரி ஆபீசர், நாட்டுக்காகவே போராடி உயிரை விட்டுட்டாரு. எங்க அப்பா இருக்காரு, அதான் உங்க தம்பி, பெரிய வேட்டக்காரர், காட்டு மிருகங்களை அவரை பார்த்தா நடுங்கி சாகுது. அந்த ரத்தம் தானே எனக்கு இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையப்பா. அத்த, மனுஷங்கிறவன் புலி அடிச்சு சாகுறான், பூனை கடிச்சு சாகுறான். நான் புலி அடிச்சு சாகணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு ப்ளே வித் டேஞ்சர்ஸ் அண்ட் டெவில்ஸ், யூ நோ. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் யாரோட வேணும்னாலும் விளையாடு. வா சாப்பிடு. காது 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 காது. ஜானகி ஜானகி. என்ன இங்க பாத்தியா, அடிக்கிற பொண்ணு புத்தகத்தை எல்லாம் எப்படி போட்டு போயிருக்கா பாத்தியா? இப்படி இருந்தா இவகிட்ட சரஸ்வதி எப்படி வாசம் பண்ணுவோம்? சரஸ்வதி உங்களை போல இல்லண்ணா, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும். ஓஹோ, இப்ப எங்க போயிருக்காவோ? ராங் சாய்ஸ் ப்ளீஸ். இந்த கலர் நமக்கு சூட் ஆகாது, வேற எடு. வெரி குட், கரெக்ட் சாய்ஸ். டார்க் கிரீன் வயலட், டார்க் கிரீன் வயலட். ஏ மிஸ்டர், சாரி. வாட் யூ திங்க்? எஸ் மேடம். வாட் யூ திங்க்? நதிங், ஒண்ணும் இல்ல. என்னமோ கிரீன் வயலட்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. டார்க் கிரீன் வயலட், வயலட் டார்க் கிரீன். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையா இரு. தம்பி உண்மைத்தான். இல்ல உண்மைத்தான். அத்தானா? ஐயோ, பில் போடுங்க. ஹவ் மச்? பில் உங்க வீட்டுக்கார பே பண்ணிட்டாரு. யாரு? வீட்டுக்காரரா? ஆமா, அது அவர்தான். ஹாய். புருஷன் பண்டாட்டினா இப்படி இருக்கணும். இங்க பண்டாட்டி புடவை பாத்துட்டு இருக்கும்போது புருஷன் அங்க புடவைக்கு பணம் கொடுத்துட்டாரு. நீங்களே இருக்கீங்களே, புடவை என்ன நாய் மாதிரி உழுறீங்க. என்னடி நீ பேசுற பேச்ச பார்த்தா அவனோட புடவை போல இருக்க. சார், பூ வேணுங்களா? பூ வேணும், ஆனா எனக்கு இல்ல. ஒரு 5 ரூபாய்க்கு பூ கட்டி அதோ வருது ஒரு அழகான பொண்ணு, பஞ்சாபி டிரஸ் போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. யாருங்க அந்த அம்மா? அதுதான் நம்ம. அம்மா பூ வாங்கிங்க. எவ்வளவு பணம் அவர் கொடுத்துட்டாருமா? அவரா? யாரு? அவர்தாம்மா, உங்க வீட்டுக்காரரு. அதோ அங்க இருக்காரு. ஹலோ. இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு உன் புருஷன ஒரு பார்வை பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாரு. உமா, எங்க வெளியில போனாலும் அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போகணும், தனியா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன என்ன குழந்தை நினைச்சிட்டீங்க? அதனாலதான் சொல்றேன், அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போன்னு. சரிப்பா, நாளை இருந்து காலேஜுக்கு போகும்போது அம்மாவை கூட கூட்டிட்டு போறேன். பொண்ணை பெத்துட்டு அவளை கண்டிச்சு வளர்த்தா மட்டும் போறாது, அவ ஸ்பீடா போகும்போது அப்பப்ப பிரேக் போடவும் கத்து கொடுக்கணும். சரிண்ணா. ஏமா, ஏதோ புடவை வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துட்டியா? என்னடி இது? போன வாரம் தானே ரெண்டு பேரும் ஒன்னா கடைக்கு போய் எனக்கு இதே மாதிரி புடவையை வாங்கிட்டு வந்தோம், திருப்பி அதையே போய் வாங்கிட்டு வந்திருக்கியே. அது வந்துமா, அது வந்து என் ஃப்ரெண்ட் இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாளா, மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அத விட்டு என்ன மாதிரி? கொஞ்ச நாளி ஆச்சுன்னா உங்க அப்பா மடிசார கட்டிட்டு காலேஜுக்கு போன்னு சொன்னாலும் சொல்லுவார். அவங்க பண்ற அட்டகாசத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இது வரைக்கும் சாம பேதம்னு இருந்துட்டேன், இனிமே இந்த தண்டத்தாலதான் அவளை அடக்க போறேன்.
நமக்கு ஏன்னா இந்த வம்பு அவ இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரா அதுலயும் பணக்காரா அவ தலையெழுத்தி எப்படியோ போகட்டும்னா நாம தான் இந்த ஆட்டை காலி பண்ணிட்டு நாளைக்கு வேற ஆட்டுக்கு போக போறமே ஏப்பா குளிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா ஆமா பாத்ரூம் ஒரு மைல் தூரத்துல கட்டி வச்சிங்க நல்லா இருக்கும் பாருப்பா ஏதேது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தா தாப்பா வீட்டுக்கு அழகு இப்ப என்னடா அண்ணா பெட்ரூம் குள்ளே பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க அத்தை நீ அந்த காலத்துல இரு என்னத்தை லாரி வந்து நிக்குது என்ன ஏல ஓட போறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா பக்கத்து புருஷன் காலியா இருந்ததல்ல சும்மா கிடந்தா பாழடைஞ்சு போய்டுமேன்னு வாடகை போட்டுட்டேன் நல்ல குடும்பம் நல்ல குடும்பமா ஏய் அந்த பொண்ணு இந்தாப்பா ஏம்பா இத வீடா ஆமாம்மா Old is always gold. என்ன ராத திடீர்னு எழுந்திருக்கிற காபி கூட சாப்பிடாம காதியா ஒரு முக்கியமான விஷயம் என்னது வந்திருக்கிறது நல்ல குடும்பமான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துறேன் என்னப்பா பாக்குற வணக்கங்க யார் நீ நான் தான் இந்த வீட்டுக்கார பையன் நமஸ்காரம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓ யோ யோ என்னப்பா இது கண்ட இடத்துல கண்ட தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க பீரோல இங்க போட்டுருக்கீங்க சோஃபா அங்க போட்டுருக்கீங்க எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுங்களே ஏய் உமா நீ கொஞ்சம் பேசாம இரு பேச கூடாது ஆமா அவ்ளோதானா ம் இந்த பார் அந்த பீரோவை தூக்கி ஜன்னலோர வை வைக்கிறீங்களே எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கறீங்க நல்லவே இல்லப்பா நீ இங்க நின்னு லட லடன்னு கத்திட்டு இருக்காதே உள்ள போய் உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போய் யார் அந்த கடவன் கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம இப்ப என்ன பண்றது அம்மா அந்த வீட்ல குரங்குங்க இருக்கிறதுனால இங்க வந்தோம் இங்க பக்கத்து பொசிஷன்ல ஏதாவது குரங்குங்க இருக்கானேனால விசாரிச்சியா பின்னால என்னப்பா தேடிட்டு இருக்கே ஒண்ணும் இல்ல தே பக்கத்து புருஷன் சரன்னு பீரோ எடுத்தாங்களா சரன்னு ஒரு பல்லி மேல விழுந்தது அந்த பல்லி தான் எங்கேனு நேரமாச்சு வேலைக்கு போல குளிச்சிட்டு வந்தறேன் தே இப்போதானே குளிச்சிட்டு வந்தேன் அத்தை பல்லி மேல விழுந்தா குளிக்கணும் ஒரு சாஸ்திரம் இருக்குல்ல அதான் பக்கத்து புருஷன்ல பீரோ எடுத்தா உண்மையிலே எப்படி பல்லி விழும் அத்தை அந்த பாயிண்ட மட்டும் கேட்க கூடாது ஆமா
போய் கோர்ட் கூட்டிட்டு வா. சரி சார். ம். யோ, கோர்ட்டுக்கு வா. சார். என்னயா? எப்படி வெளியில வர்றது? ஓ, பூட்டி இருக்கா? இத முதல்லயே சொல்ல கூடாது. ஆரி வீட்ட முண்டா. இரு சாவி எடுத்துட்டு வரேன். அழைப்பே வரலையே ஒருவேளை குளிக்காம இருப்பாளோ நமக்கு தெரியாமலா இருக்காது ஏன்பா இன்னும் குளிக்க போல ஆமா இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம இருந்தா தான் என்னவா அவன் நாட்டுல குடிக்க கூட தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு அதுக்காக நீ என்ன செய்ய போற நான் ஒரு தியாகம் பண்ண போறேன் என்னது இன்னைக்கு குளிக்காம இருந்து அந்த தண்ணிய நாலு பேர் குடிச்சு உயிர் வாழ்த்துவே அம்மா நான் குளிச்சிட்டு வரேன் அம்மாவா இல்ல என்ன முகம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு நான் குடிக்காம இருக்கிறதுனால உன் மனசு கஷ்டப்படுதா உனக்காக இப்ப நான் குளிக்க போறேன் இப்பதானேடா தியாகம் அது இதுன்னு சொன்னேன் அந்த தியாகத்தை என்னைக்கு வேணா பண்ணிக்கலாம் அத்த உன் மனசு கஷ்டப்பட்டா என் மனசு கஷ்டப்படுது என் மனசு கஷ்டப்பட்டா எனக்கு என்ன நோவு பண்ணுது அத்த அதனால இப்ப நான் குளிக்க போறேன் ஆற விடு என்னடா அது அரசியல்வாதி மாதிரி நேரத்துக்கு நேரம் பேச்சு மாத்திரானே உண்மையிலே சிரிக்கிறீங்களா
சத்தங்கள் இடையாயிரு இடையாயிரு பாட பாய் பாட விடியும் வரையில் நிலவில் நனையும் மலர் மஞ்சங்கள் மகரந்தங்கள் இளமுத்தங்கள் இடும் சத்தங்கள் இடையாயிரு இடையாயிரு மலர் மஞ்சங்கள் வரவே மாட்டாளா?
ரொம்ப வலிக்குதா? ஐயோ 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 நீங்க திருட்டு பசங்களை பிடிக்கிற இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, பெரிய திருடம் கூட. அப்படித்தானே? எல்லாம் உனக்காகத்தான். இன்ஸ்பெக்டர் சார், இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? உன் சிறையில தூக்கி போட்டுக்க, ஆயுள் கைதியா இருந்துக்கிறேன். நல்லா பேசுறீங்களே. அதுவும் உனக்காகத்தான். ஐ சீ. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன? ரொமான்டிக் பாத். குளிக்கலாமான்னு கேட்டேன். ஓகே. விஜய், ஷாம்பு இல்ல, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. 1 மினிட். ஏ ஜானகி, ஏ ஜானகி! ஏன் நான் இப்படி கூப்பாடு போடுறேன்? என்னடி இது, மச மச நின்னுட்டு இருக்க? மணி 9 போறது. அந்த ராமநாத ஐயர் டைம் கீப் பண்ணுவாருன்னு உனக்கு தெரியாது? போ போ, சீக்கிரம் கிளம்பு போ. உமா குளிச்சிட்டு இருக்கானே, அவ வந்த உடனே நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். உமா குளிச்சிட்டியாமா? இல்ல, பாத்ரூம்ல ஷாம்பு இல்ல, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது வந்துடுறேமா. ஏ உமா, உனக்கு காலேஜ் லீவ் தானே? நீ மெதுவா குளிச்சா போறோம். முதல்ல உங்க அம்மா உங்ககிட்ட போய் குளிச்சு. அம்மா, நான் சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டி நீ நின்னுட்டு இருக்க? போய் குளிச்சிட்டு வாயா. போறேன். ஐயோ அம்மா, என்னடி நீ பாத்ரூமுக்கு போனா என்னென்னமோ நடக்கும். பாத்ரூம்ல என்னடி நடக்கும்? ஆமா, வண்ணம் கட்டி நடக்கும். இவன் ஏதோ சொல்றானு. போடி, போ போ, குளிச்சிட்டு வா, போ. அம்மா, அப்பா. என்ன அப்பா? என்னம்மா? புரிஞ்சிக்க மாட்டேங்கிறே. என்ன காணும்? ஷாம்பு எடுக்க போனாளா இல்ல தயார் பண்ணிட்டு இருக்காளா? வந்துட்டா நம்மாள், வந்துட்டா. என்ன ஷாம்பு எடுத்துட்டு வந்துட்டியா? உன்னதான். என்ன, நான் கேட்டுட்டு இருக்கேன், சத்தத்தை காணும். ஏய், ஒண்ணே. அம்மா, ராமா, ராமா, முருகா, கணபதி, ஈஸ்வரா, நீ தான் காப்பாத்தணும்ப்பா. என்ன என்னத்தான் சொல்லுவேன்னா, ஏன்னா நான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தேன்னா, அப்ப பக்கத்து பாத்ரூம்ல இருந்து எவனோ ஒரு தடிய என் மேல கைய வச்சுட்டான். கைய வச்சுட்டானா? ஆமாண்ணா. எவன்டா பாத்ரூம்ல? வெளியில வாடா. மரியாதையா வெளியில வாடா. இது பாருங்க, அவசரப்பட்டு எதையும் பேசிடாதீங்க. பாத்ரூம்ல இருக்கிறது எங்க பையன் விஜய். ஓஹோ, விஜய், 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 கதவு திறப்பா விஜய். என்னது? அந்த அம்மா என்னமோ சொல்றாங்களே. எனக்கும் தெரியாத. ஒண்ணு இல்லனா எதுக்குடா பயப்படுற? எனக்கு என்ன பயம்? வாடா, வெளிய வாடா. எங்க பையனே, நீங்க என்ன பொறுக்கிய நினைச்சிட்டீங்களா இல்ல புறம்போக்கு நினைச்சிட்டீங்களா? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றேடா. இல்லன்னா நாங்க போய் சொல்றோமா? அந்த கர்மம் எங்களுக்கு எதுக்கம்மா? போலீஸ் உத்தியோகத்துல இருக்கிற ஒரு பையன் இப்படி நடந்துக்கலாமா? சுத்த கேவலமா இருக்கு. சும்மா இருங்க. உங்க பொண்டாட்டி பெரிய ரதி எங்க பையன் கை வைக்கிறதுக்கு. பத்தல பத்தல. என்ன சத்திய மாதிரியான்னு கேட்கறாளேண்ணா? பேசாம பாத்துட்டு இருக்கே, சொல்லுங்கண்ணா. என்னம்மா இப்படி பேசுறே? தப்பு செய்யற பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு இப்படி பேசுறேளே? தட்டி கேட்க ஆள் இல்லன்னு பேசுறேளா? இவனே கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, இல்லன்னா மரியாதை கேட்டு போயிடும். பொண்டாட்டி சொன்ன உடனே சர்ன்னு வந்துட்டீங்களே, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க பாத்ரூம்ல இருந்து உங்க பாத்ரூமுக்குள்ள அவன் எப்படிங்க கைவிட முடியும்? எப்படி நீட்டுவானா? அங்க போய் பாருங்க, ரெண்டு பாத்ரூமுக்கு நடுவுலயும் எவ்வளவு பெரிய சுரங்கம் வெட்டி வச்சிருக்காங்க. விஜய், என்ன பாது? சுத்த அயோக்கியத்தனமா என்ன இருக்கு? உங்க புள்ள இன்னொருத்த ஆம்பளை மேல கைய வைக்கிறத வச்சுட்டு வெக்கமா இல்ல? அதுல சார், பாத்ரூம்ல நீங்க என்ன நினைச்சிட்டு? என்னது நானா?
உங்க பொண்ணு நினைச்சிட்டு நான் கை வச்சிட்டேன் சார். என் பொண்ணா இருந்தா மட்டும் கை வச்சிடுறடா ராஸ்கல். அது இல்ல சார். நானும் உங்க பொண்ணு லவ் லவ் ஸ்டோரி சார். பேசாதடா. அள்ள உடைச்சு போடும் பாடவா. அப்பா அவர் சொல்றது உண்மைதான்ப்பா. நானும் அவரும் காதல் சமாச்சாரம் சொல்லு. அப்ப வாயால கேட்டா பதில் சொல்ல மாட்டானா? என்கிட்ட விடுங்கோ. ஏண்டி என்ன நெஞ்ச அழுத்தண்டி உனக்கு? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லடி. நானும் அவரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். பாத்தேடா பாத்தேடா என்ன துணிச்சல்டி உனக்கு. என்ன நம்ம எதிரிலேயே காதல் கிதல்னு பேசுறாளே, அதுவும் பேர ஜாதிக்கார பையனோட. இவளை நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இத பாரு, இனிமே நீ அவனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, அவனை நீ மறந்துடணும். குலம் விட்டு ஜாதி விட்டு கல்யாணம் பண்றது நம்ம வம்சத்திலேயே கிடையாது. உனக்கு என்ன நகை வேணும் வாங்கிக்கோ, என்ன துணிமணி வேணும் உன் இஷ்டப்படி எடுத்துக்கோ. ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் முடிவெடுக்க வேண்டியவன் நான் தான், அதை மட்டும் மறந்துடாதே. மாடியில படுத்துக்கிறேன். அத்தை கேக்குதா? நான் மொட்டை மாடியில படுத்துக்க போறேன். கேக்குதுப்பா கேக்குது, எனக்கு நல்லா கேக்குது. உமா ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணும் நடு ராத்திரில வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான். ஏன் பொண்ணு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். உமா வரமாட்டாப்பா. ஆமாப்பா, அவளை வரவிடாம அவங்க அப்பா தடுத்துட்டார். வாப்பா போலாம். உமா என்னடி இது? என்னம்ம கப்பல் கவுந்தாப்புல கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். கேள்றி முதல்ல இந்த காக்கையை குடிச்சிட்டு முதல்ல போய் ஸ்நானம் பண்ணு. கேள்றி ரொம்ப நன்னா இருக்கு. என்னப்பா புறப்பட்டுட்டியா? ஆமா, நான் இப்பவே போய் அப்பா பார்க்கணும். டிஃபன் சாப்பிட்டு போறா, உட்காரப்பா. ஏன் அப்படி அழுகிற? என்ன பத்தி உனக்கு தெரியாது? நான் எதையாவது நினைச்சா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன், புரியுதா? காதலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமான்னு கேட்டேன். எப்படி தெரியும்? நீங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. ஓடி கேஸ் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏன் அப்படி கோமா பாக்குறேன்? காதல்ல சக்சஸ் பண்ணணும்னா எத்தனை கழுத்து கேஸ்களை மீட் பண்ணணும் எனக்கு தெரியும். ஏற்கனவே எத்தனையோ கொலை கேஸ்களை மீட் பண்ணவண்ணா. ஏன் அத்தை அப்படி அழுற? என்ன என்ன கோழ நினைச்சிட்டியா? இத பாரு, யாரும் அழுதா எனக்கு பிடிக்காது. என் மேல நம்பிக்கை இருந்தா இப்ப நீ சிரிக்கணும். இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன், திரும்பி வரும்போது கல்யாண தேதியோட வருவேன். நீ சந்தோஷமா இரு, என்னை யாரும் அசைக்க முடியாது. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா.
நான் போயிட்டு வரேன். தாத்தா ஹலோ ராமநாதையரா, நான் தான் நடேசையர் பேசுறேன். ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நாள் நன்னா இருக்கு, தசமி வியாழக்கிழமை. நாம ஏற்கனவே பேஷண்ட் மாதிரி ஒரு தடவை ஆத்தோட வந்து பொண்ணை பார்த்துட்டு போறாரா? நோ 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 நோ, இந்த விஷயத்துல நான் என் பொண்ணை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் எடுத்த முடிவுதான் அவ முடிவு, புரியுறதா? இல்ல பாருங்க, கல்யாணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. குலம், கோத்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அதனால இந்த விஷயத்துல நான் அவசரப்படாம நிதானமா தான் முடிவெடுப்பேங்கிறது எங்க ஆத்துல எல்லாருக்கும் நன்னா தெரியும். ஏன் உங்களுக்கே தெரியுமே? நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு வரச்சே முகூர்த்தத்துக்கு நல்ல நாளா ஒண்ணு குறிச்சுன்னு வந்துருங்க. உடனடியா நிச்சயத்தை வச்சு நுள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. எங்கம்மா புரட்டுட்ட? சொல்லணும் அப்பா. வெரி குட் அப்பா. உங்க முடிவை நீங்க போன்ல சொல்லிட்டீங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அவர் வீட்டுக்கு போறேன்ப்பா. ஏன் ஆத்திரப்படுற? அவ யாரு தெரியுமா? அவ என் பொண்ணுடி. காதல் விஷயத்துல அவசரப்பட்டுட்டாலும் கல்யாண விஷயத்துல அவசரப்பட மாட்டா, அது எனக்கு நன்னா தெரியும். இப்ப நீ பாரு, அவ மாடிக்கு போப்புற. மன்னிச்சிருங்கப்பா, ஒரு பொண்ணுக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா, வளர்ந்த பிறகு புருஷன், வயசான காலத்துல குழந்தைங்க, இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அந்த வாழ்க்கை அமைச்சுக்க எனக்கு அனுமதி கொடுங்கப்பா. இந்த முடிவுக்கு நீ வந்த பிறகு நான் என்னம்மா சொல்ல போறேன்? ஒரே ஒரு நிமிஷம் இருமா, ஒரே ஒரு நிமிஷம். அம்மா, குழந்தை பிறந்ததும் பெற்றவா அதனுடைய வாயில சக்கரை ஜலம் குத்துவா. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை தன் வாழ்நாள் பூராவும் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். உன்னால எனக்கு சக்கர ஜலம் குத்த முடியாது. அட்லீஸ்ட் இதையாவது கொடுத்துட்டு போயிடுமா? ஏம்மா தயங்குற? இந்தம்மா, எந்த தோப்பனாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. இந்த விஷத்தை உங்கையால எனக்கு கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போய் சந்தோஷமாயிரும்மா. இந்தம்மா, இந்த இத உங்க கையால குடும்மா, குடும்மா. வேண்டாம்ப்பா, நான் போகலப்பா. ஜானகி, நான் அப்பவே சொன்னேனே, அவ ஏன் Congratulations my boy. நம்ம ஃபேமிலிய காதலிச்சு கல்யாணம் பண்ண ஃபேமிலி தானே. நீ என்னடா இன்னும் காதலிக்கலையேன்னு நான் ஒரே அடியா கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆமா, காதலிக்கன்னு சொன்னே, தனியா வந்து நிக்கிறியே, நீ அதை எடுத்துட்டு வரலையா? அதுலதான் டாடி ஒரு சின்ன சிக்கல். பொண்ணு கப்பல் குடுக்கறேன் சொல்லு, இப்பவே சுட்டு தள்ளிப்படுறேன். அது இல்ல டாடி, அவங்க அப்பா கொஞ்சம் ஓல்ட் டைப். என்ன பாரு, அப்பா ஓல்டா இல்லாம என்னவா இருப்பா? இல்ல டாடி, அவங்க அப்பா ஒரு ஜாதி வரி பிடிச்சவருன்னு சொல்றேன். அவரு நியாயப்படி
காதலிக்கிறதே பாவம்னு நினைக்கிறார். பிளடி ஃபூல். காதலி எவ்வளவு தெய்வீகமானதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஷாஜகா தாஜ்மஹால் ஏன் கட்டாருன்னு ஒரு அரை மணி நேரம் அவருக்கு நீ லெக்சர் வச்சிருக்க கூடாது. பிரயோஜனம் இல்ல டாடி. ஷாஜகான் தன் பெருமையை காட்டிக்கிறதுக்கு தான் தாஜ்மஹாலை கட்டினாருன்னு சொல்வாரே தவிர அதை ஒரு காதல் சின்னம்னே ஒத்துக்க மாட்டார். பின்ன ஏன்டா அவரை பத்தி நீ கவலைப்படுற? பொண்ணை தூக்கிட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீங்க செஞ்சு வைப்பீங்க டாடி. ஆனா நம்ம மரியாதைக்காக. என்னடா பெரிய மரியாதை? ருக்ரு தேவியை கிட்னாப் பண்ணிட்டு வந்து ஸ்ரீகிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர் மரியாதை குறைஞ்சா போச்சு. அது இல்ல டாடி, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நீங்க ஒரே ஒரு தடவை வந்து கேட்டீங்கன்னா. ஒரு தடவை, ஒரே தடவை உனக்காக நான் வர்றேன். கேக்குறேன், எப்படி உன் மகளை என் மருமகள் ஆக்கிக்க போறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவேனே தவிர ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அவன் ஒத்துக்கிட்டா சரி, இல்ல நீ பிருத்திவிராஜ் ஆயிடணும். என்ன? ஓகே டாடி, வெரி குட் மை சன், தட் இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் யுவர் லவர். உமாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கு? நான் எப்படிப்பா சொல்லுவேன் சார்? உங்க பொண்ணு குடிச்சிருக்கிற சாதாரண விஷயம் இல்ல. நாங்க எவ்வளவு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க ஆபரேஷனுக்கு ப்ரொசீட் பண்றோம். தம்பி எப்படி பார்க்கும் மாவுக்கு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி இருக்கா? என்ன கேக்குறீங்களா? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது நடக்க கூடாத நடந்துச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஜாக்கிரத. என்னப்பா மிரட்டுற? எங்க பொண்ணு மேல எங்களுக்கு பாசம் இல்லைன்னு நினைச்சியா, இல்ல எங்களை ராட்சசன் முடிவு பண்ணிட்டியா? மனுஷனை கொண்டு தின்ற ராட்சசன் கூட தன் குழந்தைய கொல்ல மாட்டான் சார். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதையும் மீறி செஞ்சண்டா நான் தற்கொலை பண்ணிட்டு செத்து போவேன்னு சொன்னேனே தவிர அவளை சார சொல்லலையே. கரெக்ட். உங்க ஆச்சாரத்துக்காக நீங்க உயிரை கூட கொடுப்பீங்கன்னு உங்க பொண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால்தான் தான் உயிரை கொடுத்து உங்க ஆச்சாரத்தை காப்பாத்திட்டான். சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன், எங்களோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அப்செக்ஷன்? ஜாதி விட்டு குலம் விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இது வரைக்கும் எங்க பரம்பரையிலேயே கிடையாது. இப்ப நடக்கலாமே சார். கல்யாணங்கிறது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற சுபகாரியமே தவிர ஜாதிக்கும் ஜாதிக்கும் நடக்கிற ஆச்சார விளையாட்டு இல்ல. உங்க பொண்ணு தேர்ந்தெடுத்திருக்கிற பையன் எப்படிப்பட்டவன் பார்க்கணுமே தவிர எந்த ஜாதிக்காரன் பாக்குறது முட்டாத்தனம். கொஞ்சம் யோசனை பாருங்க. உங்க பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிற டாக்டர் அவர் எந்த ஜாதிக்காரன் உங்களுக்கு தெரியுமா? அவளுக்கு இப்ப கொடுத்துட்டு இருக்கிற ரத்தம் எந்த ஜாதிக்கார ரத்தம் உங்களுக்கு தெரியுமா? மாட்டிச்சு ஒரே சத்தம். இதெல்லாம் சந்தைக்கடை நினைச்சீங்களா? டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சது, கொஞ்ச நேரத்தில் நினைவு திரும்பிடும். கடவுள் என் பொண்ணை காப்பாத்திட்டார். தற்சமயம் கடவுள் உங்க பொண்ணு பக்கம் இருக்கலாம், ஆனா அவன் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கலன்னா மறுபடி இதே விஷத்தை சாப்பிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஆமா சார், உங்க பொண்ணுகிட்ட இருந்து என் பையனை தான் பிரிக்க முடியுமே தவிர விஷ பாட்டில பிரிக்க முடியாது. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணை பலி கொடுத்து ஆச்சாரத்தை வாழ வைக்கிறத விட உங்க பொண்ணுக்காக நாங்க எங்க ஆச்சாரத்தை பலி கொடுத்துடுறோம்மா. உமா இஷ்டப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஆகாயம் பூ பூக்கு நேரம் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் சுகமான பேரில் பயாகம் சுகமான பேரில் பயாகம் இங்கு தூங்காத கண்ணோடு தாங்காத ஓரும் ஆகாயம் பூ பூக்கும் நேரம் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் பூ பூக்கும் நேரம் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் ஆ
கண்ணில் நாணம் குடிகொண்டது மறு கண்ணில் மோகம் பிடிந்தது ஒரு கண்ணில் நாணம் குடிகொண்டது மறு கண்ணில் மோகம் பிடிந்தது என்னென்ன ஜாலம் கண் காட்டுமோ இல்லாததெல்லாம் பெண் காட்டுமோ என்னென்ன ஜாலம் கண் காட்டுமோ காஷ்மீரின் ரோஜா உன் ஜாதியோ உன் கண்ணில் போவும் பெண் ஜாதியோ ஆகாயம் பூ பூக்கும் நேரம் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் பூக்கும் நேரம் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் தள்ளாடும் பிள்ளை மலர் வண்ணமே தாளாட்டு பாடும் தமிழல்லமே தள்ளாடும் பிள்ளை மலர் வண்ணமே பல்லாக்கு எந்தன் இரு தோளிலே பாராள வேண்டும் ஒரு நாளிலே கண்ணோடு தாங்காத போதும் ஆதாயம் போக்கும் நேரம் நித்தம் ஆனந்த சங்கீத ராகம் சார் சார் என்னையா உங்க டிஐஜி சார் உடனே வந்து பார்க்கணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட் வந்திருக்கு சார் சரி நான் போய் பார்த்துக்கிறேன் நீ போ எஸ் சார் அப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் நீ அம்மா கூட இரு மிஸ்டர் விஜய் எத்தனையோ சந்ததி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஆஸ்தி இருந்தும் ஒரு லட்சியத்துக்காக நீங்க போலீஸ் உத்தியோகத்துல சேர்ந்திருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் செங்கல்பட்டு ட்ரங்க் ரோட்ல அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த குண்டர்களை அரெஸ்ட் பண்ணதுலயும் கஞ்சிபுரம் கோயில கொள்ளையடிச்ச கும்பலை பிடிச்சதுலயும் நீங்க உயிரையே பணையம் வச்சு போராடினது எல்லாருக்கும் தெரியும் தேங்க்யூ சார் கொஞ்ச காலமா திருச்சி பக்கத்துல கொலைகளும் கொள்ளைகளும் அதிகமாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல பெண்களை மானபங்கப்படுத்துறதே ஒரு விளையாட்டா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க போஸ்ட் பண்ண ரெண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்து போயிட்டாங்க கடைசியா போன ஒரு இன்ஸ்பெக்டரும் இந்த வேலையே வேண்டாம் ரிசைன் பண்ணி ஓடி போயிட்டார் நாம எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம் இதையெல்லாம் தடுக்க முடியலங்கிற கெட்ட பேர் மட்டும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டாச்சு தேங்க்ஸ் சார் எம்எல் உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்களை பிடிச்சு கோத்துல நிறுத்தி தூக்கு கைத்துல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க போறது இல்ல இட்ஸ் அ ப்ராமிஸ் சார் வெரி குட் இதுதான் அந்த கொள்ளக்காரங்களை பத்தின ஃபைல் மிஸ்டர் விஜய் நாளையில இருந்து உங்க வாட்சிங் பாயிண்ட் Trichy, Coimbatore, Trunk Road, okay? Thank you, sir. I wish you all the very best. Mama, are you going to marry me? Yes. Yes, we are going to marry you. What are you going to do? Mama, I'm going to marry you. Where are you going? Okay, I'm going to tell you. ஏண்டா நீ கல்யாணத்தை பண்ணிட்டு என்னடா பண்ணப் போற எல்லாரும் என்ன பண்றங்களோ அதான் நானும் பண்ணுவேன் ஐயோ ஐயோ தெரியல உன் புள்ள ஒண்ண மாதிரியே பேசுறான் மாமா என்னடா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உனக்கு தெரியுமா அப்படியே பையன் நான் உன்னை கேப்பேன் சொல்றியா கடவுள் நேரா வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாருன்னு வச்சுக்க நீ என்ன வர கேப்பேன் எனக்கு ரொம்ப பணம் வேணும்னு கேப்பேன் ஏண்டா படிக்கிற பையன் பணமா கேக்குறது டேய் நானா இருந்தா என்ன கேப்ப தெரியுமா என்ன கேப்பேன் எனக்கு அறிவு குடு அப்படின்னு கேப்பேன் எனக்கு அறிவு இல்லன்னு சொல்றியா அத பத்தி அத்திக்கு தான் தெரியும் ஏடி
உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா டே? எனக்கு உங்கள பத்தி ரொம்ப நாளா சந்தேகம்தான். ஐயோ என்னால கேட்க முடியல. அத அவன் கேட்டிட்டான். அட பாவி, தண்டாளா, சதிகாரா, தலிபடா. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே எப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறது? சொல்லி சொல்லி காட்டுவாளே, அதுவும் ராத்திரி நேரத்துல. அநியாயமா இருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் எல்லாரும் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்க. என்னையா சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்கயா கிட்ட போய் பார்க்கலாம். வாங்க. அநியாயமா கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க ஐயா. அந்த படுபாவிங்களை கண்டுபிடிங்க ஐயா. ஐயா ஐயா, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? இங்க நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டாங்க ஐயா. நான் அதை பத்தி கூட கவலைப்படல ஐயா. நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே மகளை இப்பதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அவன் கழுத்துல இருக்கிற கயத்துல மஞ்சள் அறுறதுக்குள்ள தாலி அறுத்துட்டாங்களே ஐயா, தாலி அறுத்துட்டாங்களே. இந்த அநியாயத்தை கேட்க நாதியே இல்லையா, நாதியே இல்லையா ஐயா?
எங்க அப்பாவை அநியாயமா கொலை செஞ்சுட்டாங்க. எங்க அப்பாவை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாதுயா. இனிமே நான் என்னையா பண்ணுவேன்? அது சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? ஐயா, வழியில அவங்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கிடந்தாங்க. நாங்க காப்பாத்தலான்னு போனோம், திடீர்னு எங்க தாக்கி இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க ஐயா. அந்த நேரத்துல அவங்களை நாங்க எப்படிங்க அடையாளம் கண்டுக்க முடியும்? இத தவிர வேற ஏதாவது அடையாளம் தர முடியுமா? எனக்கு ஒரு விஷயம் தெரியும் சார். சொல்லு தம்பி சொல்லு. நாங்க வர வழியில ஒரு டீ கடையில பஸ் நிறுத்தணும். அங்க நானும் என் ஃப்ரெண்டும் சாக்லேட் வாங்க போனோம். அப்போ என்னடா நீ என்ன மாதிரி பயமா இருக்க? டேய் போட இந்த சாக்லேட். ஹலோ ஹலோ, நான் கா பேசுறேன். கல்யாண பஸ் அடிச்சா 5 லட்சம் சேரும். பஸ் நம்பர் TMX 2233. வெரி குட் பாபு, வெரி குட். நீ கொடுத்த இந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும். இவனுக்கு அத்தனை பேருக்கு சாவுமணி அடிக்கிறது. இறந்து போன இந்த உயிர்களை என்னால திருப்பி தர முடியாது. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த கும்பல தூக்கு மரத்துல நிறுத்தி அவனுங்க அக்கர்மகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். அப்புறம் பார்க்கலாம். Filter gold flag, king size. One or two, man? One packet. Where are you, man? You don't have a bastard. Maria, they won't be solid. Ille? சோல உருக்கி தொங்க விட்டு ராஸ்கல். எனக்கு ஒண்ணும் தெரியாது. கம் ஆன், கெட் அப். யாருக்கு போன் பண்ண? நான் யாருக்கு போன் பண்ணல. நீ போன் பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். போன்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேங்கிறது எனக்கு தெரியும். மரியாதையா சொல்லு. நான் தான் போன் பண்ணேன்னு சொன்னல, திரும்ப திரும்ப கேட்டேன். What a great call for a great lawyer. Don't worry. Excuse me, Inspector. இவர் என் கிளையண்ட். பெயில கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த ஸ்கவுண்டர் உங்க கிளையண்டா? அவரு நம்ம கிளையண்ட், ஸ்கவுண்டர் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். அவ உங்க கிளையண்டா இருக்கலாம், ஆனா குற்றவாளி. அதை தீர்மானம் பண்ண வேண்டியது கோர்ட், நீங்க இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ஸ்டாப் யுவர் பிளடி எக்ஸ்கியூசஸ். கொள்ளை அடிச்சு கொலை செய்யற அந்த கும்பலுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கோர்ட்ல நிரூபிச்சு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சா செய்யுங்க. அதை விட்டுட்டு இவன் அடிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ தங்களுக்கு எந்த வித அதிகாரமும் இல்லைன்னு தயவு செஞ்சு ஞாபகப்படுத்த விரும்புற இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், உங்க திறமைய நியாயத்தை காப்பாற்றத்துக்கு பயன்படுத்தினா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அதை விட்டுட்டு பணத்துக்காக திருடனையும் கொலகாரனையும் நிரபராதின்னு ஆர்கியூ பண்றது அசிங்கமல்ல இன்ஸ்பெக்டர்? ஊர் உலகத்துல அசிங்கங்களே இல்லைன்னா அப்புறம் லா எதுக்கு, ஆர்டர் எதுக்கு? மிஸ்டர், யூ மஸ்ட் பீ இன்ஸ்பெக்டர். இப்ப இவரை பெயில் விட போறீங்களா இல்லையா? இவனை விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அத பத்தி கவலையே இல்லை. கோர்ட் ஒத்துக்கிடுச்சு, ஆர்டர் கொடுத்துடுச்சு. யூ ஹேவ் டு ரிலீஸ் ஹிம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களால இவனை இங்க இருந்து தான் கூட்டிட்டு போக முடியும்.
நாளைக்கு இவனை கோர்ட்ல நிறுத்தி குற்றவாளி நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கல. ஓகே ஓகே, உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்ப நாளைக்கு நாம ரெண்டு பேரும் கோர்ட்ல சந்திக்கலாமா? இவரான ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எத்தனையோ பச்சிளம் குழந்தைகள், ஒரு பாவம் அறியாத எத்தனையோ தாய்மார்கள், கல்யாணமாகி முதலிரவை கூட தொட முடியாத எத்தனையோ புதுமண தம்பதிகள் தினமும் பழி வாங்கப்படுறாங்க. பலி கொடுக்கிற அந்த மிருகங்கள் இதுவரைக்கும் சட்டத்தை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் ரங்கான்னு சொல்லப்படுற ஒரு துரோகி, அவனோட உதவியோட தான் இந்த கொலகாரங்க இத்தனை கொடுமைகளை சேர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமான ரங்காவுக்கு சட்ட எந்த விதத்திலேயே கருணை காட்டாம கடுமையான தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், மை டியர் இன்ஸ்பெக்டர், நீதி தர்மம் தேசபக்தி இதிலெல்லாம் ஊறி போன உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஆவேசப்பட்டு அதனால உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுட்டா அப்புறம் தேசத்துக்கு பெரிய நஷ்டம் ஆயிடும். அதனால உங்க ஆவேசத்தை கொஞ்சம், ஐ மீன் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு நிதானமா பதில் சொல்ல முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், என் கட்சிக்காரர் ரங்காவுக்கு அந்த கொலகாரங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிறத ஆறு கட்ட சுருதியில ஆவேசத்தோட அலறினீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நீங்க அதை பாத்தீங்களா? இல்ல. ஆனா ஆவண்ணா, இதெல்லாம் நான் சின்ன வயசுலயே படிச்சாச்சு. கேட்கிற கேள்விக்கு பதில், ரங்கா அந்த பலகாரங்களுக்கு போன் பண்ணார்னு உங்க சார்ஜ்ஷீட்ல கூட ஃபைல் பண்ணிருக்கீங்களே, ரங்கா போன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்களா? இல்ல. மறுபடியும் ஆனா ஆவண்ணாவிலேயே சுட்டிக்கிட்டு இருக்கீங்க. கம் டு த பாயிண்ட், பாத்தீங்களா இல்லையா? தட்ஸ் மை க்வெஸ்சன். பார்க்கல. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். யுவர் ஆனர், நான் பார்க்கலங்கிறது உண்மைதான், ஆனா கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. யார் அந்த சாட்சி? பாபுங்கிற 10 வயசு பையன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், வித் யுவர் கைண்ட் பர்மிஷன், அந்த சாட்சியை விசாரிக்க நான் விரும்புறேன். ஏ ப்ரோசி. பாபு பாபு பாபு. ஏன்பா வழக்கு மாதிரி 1.75 அடி இருக்கிற, ஒழுங்கா பதில் சொல்லுவியா? ஒழுங்கா கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லுவேன். உன் பேர் என்ன? சார் உங்களுக்கு ஏதாவது காசு விட, இப்ப என்ன பாபு பாபுன்னு 3 வாட்டி கூப்பிட்டாங்க. ஆர்டர் ஆர்டர். எக்ஸ்கியூஸ் மீ பாபு, நீ தான் பாபுன்னு நான் ஒத்துக்கிறேன். அந்த திருட்டு பசங்களுக்கு யார் போன் பண்ணது? அந்த வில்லன் ரங்கா சார். அந்த ரங்கா தான் வில்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? வில்லன் யாரு ஹீரோ யாரு கூட தெரியல, நீங்க என்ன லாயர் சார்? யுவர் ஆனர், மை ஆனர் இஸ் ஃப்ளைங் டு பீசஸ். அந்த மாதிரி மீசதாரியெல்லாம் வில்லனுங்க தான் வச்சிருப்பாங்க, நீங்க சினிமாவா பாக்குறது இல்லையா? யுவர் ஆனர், மூர்த்தி சின்னதா இருந்தாலும் கீர்த்தி பெருசு போல இருக்கு. தம்பி படம் பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். ஆமா, அந்த வில்லனோட பேர் தான் ரங்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அவங்கிட்ட பேசினீங்க. அந்த மாதிரி பொறி பசங்களோட புத்தி உள்ள எவனும் பேச மாட்டான் சார். அப்படின்னா அவன் தரப்புல வாதாடுற எனக்கு புத்தி இல்லைங்கிறியா? அதை பத்தி உங்க பொண்டாட்டிக்கு தான் சார் தெரியும். யுவர் ஆனர், நான் நினைக்கிறேன் இவங்க அம்மா இவனை ஆஸ்பத்திரியில பெக்கல, ஹைகோர்ட் வராண்டால பெற்றிருக்காங்கன்னு. வயசுக்கு மீறி வாயாடுறான். அடுத்த கேள்வியில உன்னை அமக்குறேன். நான் அமக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ பாபு. மிஸ்டர் பாபு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாபு. யெஸ் ரங்கா போன் பண்ணானியே, போன்ல அவன் என்ன சொன்னான்? ஹலோ ஹலோ, நான் ரங்கா பேசுறேன். கல்யாண பஸ் 5 லட்சம் தேரும், வண்டி நம்பர் TLX 2233 அப்படின்னு சொன்னா சார். அப்படி போன்ல பேசினது அந்த திருட்டு பசங்களோட தான் உனக்கு எப்படி தெரியும்? இது கூட தெரியல, உங்களுக்கு யார் சார் லாயர் பட்டம் கொடுத்தது? சரி, ரங்கா போன் பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? யார் ரெண்டு கண்ணாலையும் பார்த்து சார். அந்த போன் என்ன கலர்னு உன்னால சொல்ல முடியுமா? அந்த போன் நம்பர் உனக்கு தெரியுமா? ஆமா, அவர் இடது கையால டயல் பண்ணாரா இல்ல வலது கையால டயல் பண்ணாரா? தெரியாது. ஆக போன் கலர் தெரியல, நம்பர் தெரியல, எந்த விரலால சுழற்றினார்னு தெரியல, ஆனா ரங்கா மட்டும் என்ன சார் போன் பண்ணத பார்த்தேன்றா, அதுக்கப்புறம் நம்பர் என்ன கலர் நடந்தீங்களா அது பாசிமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாபு, ரொம்ப அவசியங்கிறதுனால தான் கேக்குறேன். ரங்காவை பார்த்தேன்னு சொல்றியே, அவர் எப்படி இருப்பார்? முறுக்கு மீச வச்சிட்டு இருப்பான், நல்ல நேரம் தாடி வச்சிட்டு இருப்பான், கண்ணில கருப்பு கட்டாண்டி போட்டிருப்பான். அப்ப அவரை நேர்ல பார்த்தா கண்டுபிடிச்சிருவியா? கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், அவரை வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர்,
அவரை வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். யார் சொல்லு? ரங்கா மாதிரி தெரியும் சார். மாதிரி தானே? ரங்கா இல்லையே, அப்படித்தானே? இவன் சார் ரங்கா. இப்ப பாரு, முதல்ல அவன் சொன்னேன் சொல்லிட்டேன் சார். இப்ப பாரு, முதல்ல இவன் சொன்னேன், அப்புறம் அவன் சொன்னேன், இப்ப இவங்க ரெண்டு பேருமே இல்ல, இவன் சொல்றேன். நான் சொல்றேன், நீ அவனை பார்த்ததே இல்ல, பார்த்ததே இல்ல, பார்த்ததே இல்ல. இதுவரைக்கும் இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்தத நீ சரியா சொல்லிட்ட, இப்ப வசம்மா மாட்டிக்கிட்ட. யுவர் ஆனர், சாட்சி சொல்ல வந்த சின்ன பையனை டிஃபென்ஸ் லாயர் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்றார். மிஸ்டர் கோபால்சாமி, நீங்க கேட்க வேண்டியதை நிதானமா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், பாபு, இந்த மூணு பேர்ல உண்மையான ரங்கா யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ரங்காவோட விரல்ல ஒரு மோதிரம் இருக்கு சார். எப்படிப்பட்ட மோதிரம்? எலும்பு கூடு மோதிரம் சார். அப்படியா? அங்க பாரு. என்ன, யாரு தெரியல சார். யுவர் ஆனர், கொள்ளையடிக்கப்பட்ட பஸ்ல எத்தனையோ பயணிகள் இருந்தோம், இந்த 10 வயது பையன் மட்டும் என் கட்சிக்காரர் ரங்கா போன் பண்ணதை பார்த்தேன்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையான விஷயம். இந்த சாட்சி கூட ரங்காவை சரியா அடையாளம் தெரியலன்னு சொல்றது அதை விட வேடிக்கையான விஷயம். ஆகவே சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தரை தண்டிக்க கூடாதுங்கிற காரணத்தினால என் கட்சிக்காரர் ரங்காவை நிரபராதி என்று விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொள்ளைக்காரர்களில் ஒருவராக பாவித்து கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ரங்காவை குற்றவாளிதான் என பிராசிகூஷன் தரப்பில் நிரூபிக்க முடியாமல் போனதாலும், சொல்லப்பட்ட சாட்சிகள் கூட பலமில்லாமல் போனதாலும் ரங்காவை நிரபராதி என தீர்மானித்து விடுதலை செய்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ஸ்டாப் யுவர் ப்ளடி எக்ஸ்கியூசஸ். சாட்சி ஆதாரம், சாட்சியை நம்பித்தான் சட்டம் உயிர் வாழ்துனா, அதை விட கேவலம் வேற எதுவும் இல்ல. இதுக்கு எதுக்கு போலீஸ் கோர்ட்டு? இதெல்லாம் என்னங்க, என்னாச்சு? நீங்களாவே பெணத்திட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுற அடிச்சு பல்லங்களை கட்டி போடுவேன். ஜாக்கிரத, வயிறு எரியுது. அதுக்கு எம்எல்ஏ எரிஞ்சு விடுறீங்க. பின்ன என்னடி, லைஃப் ரிஸ்க் பண்ணி அந்த கொலகாரங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தின அந்த லாயர் லாஜிக் மேஜிக் பண்ணி விடுதலை பண்ணிட்டான். இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல காஃபி. அறிவிருக்காடி, அறிவிருக்கா? அவங்க எவ்வளவு பயங்கரமானவங்க தெரியுமா? அவங்களால இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அவங்களும் இந்த நச்சு பாம்பு ஒண்ணுடி. இந்தாங்க காஃபி. ஆமா, காஃபி ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். அப்பா, எனக்கு இந்த கரெக்ட் தெரியல, சொல்லி தரீங்களா? ஸ்கூல்ல டீச்சர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படி. கங்கையோடு கோபம் வந்தால் நந்தியோடு வழக்கு.
உங்கள் பான பொங்கி வந்தால் அடுப்பில் தானே வழியும் கண்ணே புருஷனுக்கு கோபம் வந்தா எங்கு காட்ட முடியும் உங்கள் பானை பொங்கி வந்தா அடுப்பில் தானே வழியும் கண்ணே புருஷனுக்கு கோபம் வந்தா எங்கு காட்ட முடியும் கோபம் ஒன்றும் குற்றமில்லை மனிதன் தானே நானும் குற்றமில்லை மனிதன் தானே நானும் நான் வருவதற்குள் மகளை இங்கு உறங்க வைக்க வேணும் தென்ன மரத்தில தேடு கொட்ட பன மரத்தில நெருக்கட்டும் ஊழல் கொண்ட மனசுக்குள்ளே காசு கொஞ்சம் இருக்கட்டும் கிட்ட வந்து பேச வந்தா ரொம்ப சீருறீங்க உங்க கட்டளைக்கு கைய கட்ட கைது இல்ல நாங்க பானு இந்த கெஸ்ட் ஹவுஸ் பூரா இன்னைக்கு நம்மள்தான் கவலையே வேண்டாம் யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம முதலிரவை ஜாலியா கொண்டாட போறோம் ஓகே பானு இன்னைக்கு நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க புரியாது மிஸ்டர் மோகன் உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் யாருக்கு சார் வேணும் உங்க வேதனையும் சமாதானமோ நீங்க வேதனைப்படுறதுனால செத்து போன மனைவி திரும்பி வந்துருவாளா போங்க சார் ஆவேசப்படாதீங்க மிஸ்டர் நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்க முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த பாஸ்டர்ஸ் எப்போ தூக்குமடைக்கு போயிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல அந்த கொலகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் மோகன் ஏன் இன்ஸ்பெக்டர் நான் உண்மையை சொல்றேன் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா போடுங்க இல்ல தூக்கு மேல நிறுத்துவீங்களா நிறுத்துங்க
உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவிகளை மட்டும் தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர். அம்மா அப்பா வரல இப்ப வந்துருவாருமா? இல்லன்னா அவனுக்கு அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கு பங்கு இருக்கா? எங்களை எல்லாம் காப்பாற்ற முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு? இந்த காக்கி சட்டை எதுக்கு? நீங்க வாங்குற சம்பளம் எதுக்கு? நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, அந்த கொலகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஏன் இன்ஸ்பெக்டர் நான் உண்மையை சொல்றேன், என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா இல்ல தூக்கு மேடையில் நிறுத்துவீங்களா? உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவிகளை மட்டும் தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர். என்ன என்ன அவரை காணும்? இதோ அவரே வந்துட்டார். என்னங்க நீங்க வருவீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. சரிம்மா ஏதோ ஞாபகத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேன். சரி சரி வாங்க. அம்மா நீ வரும்போது கேட்ட பூட்டிட்டு தானே வந்த? நல்லா பூட்டிட்டு தான் வந்தேன். என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்ஸ்பெக்டர், நீ உன் மனைவி மகளோட உயிரோட வாழ ஆசைப்பட்டா உன் கடமை வெறிய கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு ஊற விட்டு ஓடி போயிடு, இல்ல ஏ கைத்துல உன் குடும்பமே தொங்கும். பணத்தை என்றிய பணத்தை என்ற மாதிரி நீ செஞ்ச பாவங்களை எண்ணிக்காவது எண்ணி பாத்திருக்கிய? பாவ பொண்ணிகளை எண்ணி பாக்குறதுக்கு நான் ஒண்ணு சன்னியாசி இல்ல. அப்படி ஏதாவது என் மேல சந்தேகம் இருந்தா கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பாத்துக்கலாம். இந்த தடவை கோர்ட்டுக்கு போறதுக்காக நான் வரலடா, இங்கயே இப்பவே ஊவாயாலே உண்மைய கக்க வைக்க போறடா. உண்மை சொல்லிடு, அந்த பாபுவை கொலை செஞ்சது எவன்னு சொல்லிடு. எனக்கு தெரியாது. I'm sorry, Mr. Vijay. அந்த ரங்காவை நீங்க வேணும்னே பிளான் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறதாக அவங்க லாயர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் உங்களை வேலையில என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. I'm sorry, I have to. அவரை வேணும்னே சாகடிக்கிறதுக்கு எனக்கும் அவனுக்கும் பர்சனலா எந்த பகையும் இல்ல.
அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிற முயற்சியில எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு. ஐம் சாரி மிஸ்டர் விஜய், சட்டத்துக்கு முன்னால உங்க ஆர்குமெண்ட் நிக்காது. ஆஸ் பர் அவர் இந்தியன் லா, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு குற்றவாளியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு தான் அதிகாரமே தவிர அவனை தண்டிக்க அதிகாரம் கிடையாது. நீங்க சொல்றது உண்மைதான் சார். அதே ரங்காவை பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தினப்ப சட்டம் அவனை நிரபராதின்னு விட்டுச்சே தவிர குற்றவாளியின் தண்டனை கொடுக்கலையே. அதுக்கும் காரணம் நீங்க தான். எஸ் மிஸ்டர் விஜய், குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினீங்களே தவிர அதுக்கு தேவையான சாட்சிகளை உங்களால் நிரூபிக்க முடியலையே. சாட்சி இல்லைங்கிறதுனால கண்கூடான ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட முடியுமா சார்? அப்படின்னா நாம பிடிக்கிற ஒவ்வொருத்தனும் குற்றவாளி ஆயிடுவானா சார்? இது ஆர்குமெண்ட் இல்ல மிஸ்டர் விஜய். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா அவங்க லாயர் எப்படி தான் ஆர்கியூ பண்ணுவாரு? கோர்ட் அதைத்தான் நம்பும். ஒண்ணுமே அறியாதவங்களை சித்திரவதைப்படுத்தி அவங்க ரத்தத்தை குடிக்கிற கொலகார சட்டத்துக்கு முன்னாடி நிரபராதி, அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைச்சு நியாயத்தை காப்பாத்த நினைச்சனா அதே சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி. வெரி குட் சார், வெரி குட். கேவலம் ஒரு சாதாரண குற்றவாளி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிற அதிகாரம் கூட நமக்கு இல்லைன்னா நம்மளால மக்களுக்கு என்ன சார் பிரயோஜனம்? நீதியை காப்பாற்ற வேண்டிய நமக்கே சட்டம் விலங்கு போட்டு ஜெயில தள்ளிட்டா நியாயம் எப்படி ஜெயிக்கும், தர்மம் எப்படி வாழும்? ஒரு சாதாரண மனுஷனா நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வரத போலீஸ் ஆபீசர், உங்களை சஸ்பெண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்லை. வெரி சாரி மிஸ்டர் விஜய். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மாமா. ஹலோ கீதா, ஹவ் ஆர் யூ? அவங்க அப்பா ஃப்ரெண்ட் தாமா? அப்படியா? இது உனக்காக வாங்கின புது காரு, வச்சுக்க. வேண்டாம் அங்கிள், எங்க அப்பா எனக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்திருக்காரு. இது கூட உங்க அப்பா வாங்கி கொடுத்ததாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரு, சுவிட்ச் ஆன் பண்ணா சர்ன்னு போகும். இங்க சுவிட்ச் ஆன் பண்ணி ஓடவேங்க பார்க்கலாம். இங்கயா? இங்க ஓட்டினா பெரிய கார் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிடும். வீட்டுல கொண்டு போய் ஓட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இத வீட்டுக்கு கொண்டு போய் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஓடும், அவ்வளவுதான். இந்த பாவ், இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அதுல பாம் இருக்குன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியை கொஞ்ச நேரத்துல வீட்டை பாத்துக்க.
நான் வெளியே போயிட்டு வரேன். கதவை ஒழுங்கா பூட்டிட்டு ரெண்டு பேரும் உள்ளே இருங்க. எங்க போறீங்க? நான் எங்க போறேன்? நான் திரும்பி வர வரைக்கும் யாராவது வந்து கதவை தட்டினா யாரு என்னன்னு தெரியாம கதவை திறக்காத. புரியுதா? சரிங்க. சரி சரி வந்து கதவை பூட்டிங்க. ஏன் இப்படி கத்துற? பின்னால இப்பதானே போறீங்க. அதுக்குள்ள திரும்ப வந்து டர் டர்னு பெல் அடிச்சா? உமா, என்னமோ தெரியல. உங்களை தனியா வீட்ல விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். ஆமா. குழந்தை எங்க? இங்க தான இருந்தா? கீதா? 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 இங்க தான இருந்தா? கீதா? கீதா? நாளை காலையில நாம எஸ்டேட்டுக்கு போறோம்.
ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு பயந்துகிட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடுறா. இப்ப நம்ம டங்க் ரோல்ல வந்துகிட்டு இருக்கா. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இப்பதான் நடக்க போகுது. அவளுக்கு ஒட்டுமொத்தமா டிக்கெட் கொடுத்து மேல அனுப்பிச்சிட போறேன். கம் ஆன். நாம ரொம்ப தூரம் போறல, ஸ்டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சு, பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சார் என்னாச்சு? ஸ்டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் பாத்து கொடு. சரி சார். அம்மா எனக்கு 5 ஸ்டார் வாங்கி தாமா, உடனே வேணும்மா. கடை எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏன்பா இங்க கடை எங்க இருக்கு? இப்படியே கொஞ்சம் தள்ளி போணுமா. டேய் அம்மா எங்க போற? காயினிக் சாக்லேட் வாங்கிட்டு வந்தறேன். சரி சரி சீக்கிரம் வா. ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. இருக்கக்கூடாது. சில சமயம் எவ்வளவு பெரிய வீரனையும் பாசம் கோழையாக்கிடும். உங்க நினைவுகள் அவ லட்சியத்துக்கு தடையா இருக்க கூடாது. தம்பி நீ போயிட்டு வாப்பா. தேங்க்யூ டாடி. அப்பா நானும் வரேன்ப்பா. வேண்டாமா, நீ அம்மா கூட ஏறு, அப்பா போயிட்டு வரேன். ம் பாஸ்டர்ட்ஸ் இங்க வந்துட்டாங்களா? நானும் கூட வரேன்ப்பா. வேண்டாப்பா, உமாவையும் குழந்தை நீங்க பாத்துங்க, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன். Thank you.
உள்ள மாமா. நீதி எங்கே அட நியாயம் எங்கே நீ
வேதனை வேதனை தியாகத்தின் கண்களில் ரத்தமா நீதியை காப்பவன் அழுவதுதான் இங்கு மிச்சமா தாயை தேடும் பிள்ளை இன்று தனிமை தேடுமா தாயை தேடும் பிள்ளை இன்று தனிமை தேடுமா தர்மத்தின் எண்ணத்தை நியாயங்கள் கேளாததா மாறிவிடு புது ஆணையிடு தர்மங்கள் ஏங்குது சட்டங்கள் தூங்குது கூடாதே நீதி எங்கே அட நியாயம் எங்கே நீ ஒரு வாளெடு பகையுடன் போரிடு தயங்காதே காப்பவன் வேலிக்கு வேலிகள் இல்லையே புயலன சீரிடு போரிடு சிங்கத்தின் பிள்ளையே நீதி என்னும் தாயை வணங்கு நீயே தீர்ப்பை வழங்கு நீதி என்னும் தாயை வணங்கு நீயே தீர்ப்பை வழங்கு கொட்டங்கள் தான் தீர சட்டங்கள் தான் வாழவே மாறிவிடு சட்டங்கள் தூங்குது கூடாதே நீதி எங்கே அட நியாயம் எங்கே நீ ஒரு வாளெடு பகையுடன் போரிடு தயங்காதே மிஸ் விஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்கொயரி கமிஷன்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்க மறுபடியும் டியூட்டில ஜாயின் பண்ணலாம் திஸ் இஸ் தி ஆர்டர் மிஸ் விஜய் வாட் இஸ் திஸ் சார் என் வேலையை நான் ரிசைன் பண்றேன் எதுக்கு நான் போலீஸ் வேலைக்கு சேர்ந்தது கேவலம் வைத்த கழுவுறதுக்காக இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் சார் லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற வெறியில தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன் ஆனா சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது என்னுடைய லட்சியத்துக்கே இந்த வேலை தான் தடையா இருக்கு அதனாலதான் ரிசைன் பண்றேன் நோ 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 மிஸ்டர் விஜயகுமார் அவசரப்படாதீங்க ஏதோ ஒரு கேஸ்ல நாம தோத்து போயிட்டோங்கிறதுக்காக மீதி இருக்கிறவங்களை எல்லாம் புடிச்சு சரியான சாட்சி ஆதாரங்களோட கோர்ட்ல நிறுத்தி தண்டனை கொடுக்க முடியாதா என்ன சாட்சி ஆதாரம் உயிருக்குயிரான என் மனைவி என் கண்ணு முன்னாலேயே கொடூரமா சாகடிக்கப்பட்டா அதுக்கு நான் தான் சாட்சி ஐ விட்னஸ் என்னால என்ன செய்ய முடிஞ்சது இல்ல உங்களால தான் என்ன செய்ய முடிஞ்சது ட்ரெயின்ல தற்கொலை செய்துகிட்டதா போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கு சார் உண்மைதான் நான் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன் நான் எனக்காக மட்டும் வருத்தப்படல சார் என்ன மாதிரி தினம் எத்தனையோ பேர் பழிவாங்கப்படுறாங்க அவங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதர்மத்தில இருந்து தர்மத்தையும் அநியாயத்தில இருந்து நியாயத்தையும் காப்பாற்ற முடியாம நாம செய்யற தொழிலுக்கோ வாங்குற சம்பளத்துக்கோ அர்த்தமே இல்ல சார் ஒரு குற்றவாளிக்கும் சட்டத்துக்கும் மத்தியில ஒரு புரோக்கரா வாழ விரும்பல அதனாலதான் இந்த வேலையை ரிசைன் பண்றேன் நீங்க ரிசைன் பண்ணா மட்டும் உங்களால என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்ன சாதிக்க முடியும்ங்கிறது என் மனசுக்கு தெரியும் சார் மிஸ்டர் விஜய் அவங்கள பழி வாங்குறதுக்காக நீங்க ஒரு குலகாரனா மாறிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க சட்டம் உங்களை சும்மா விட சட்டம் என்ன செய்யுங்கிறத கோர்ட்ல பாத்துக்கலாம் சார் என் கைய கட்டி போட்டு என் கடவு உணர்ச்சிக்கு விலங்கு போட்டுக்கிட்டு இருந்த இந்த காக்கி டிரெஸ்ஸுக்கும் எனக்கும் இன்னியோட கணக்கு தீந்து போச்சு ரெண்டு வடை குடுற Thank you.
சார் 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 வேண்டாம் சார் 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 உங்களை கூப்பிடுறேன் சார் எப்படி இருக்கு பொசிஷன் சார் எத்தனை பேருடைய உயிரை விளையாட்டா நினைச்சு ஆடுனீங்க இப்போ உன் நிலைமைய பாத்தியா என்ன மன்னிச்சிருக்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காரை எடுத்துட்டு நான் போறேன் நீ அழகா இந்த கைத்துல ஆட போற சார் வேண்டாம் சார் இப்படி அடுத்தவங்க கெஞ்சும் போது உங்களுக்கு எவ்வளவு வேடிக்கையா இருந்தது உயிருக்கு எவ்வளவு வேல்யூன்னு இப்ப தெரியுதா சார் வேண்டாம் சார் சார் வேண்டாம் சார் பயப்படாத உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் சாகடிக்க மாட்டேன் நீ சாக போறத நினைச்சு நினைச்சு கொஞ்ச நேரம் துடிக்கணும் அதுக்கப்புறம் தான் சாகணும் சார் என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க சார் ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கடைசியில இப்படி அவார்டுக்கு அவார்டும் போய் ரிவார்டுக்கு ரிவார்டும் போய் கருவாடா வந்து கிடக்குறாரே ஏன் சார் இவனை யாரு சார் தூக்கல மாட்டி கொன்னுதுப்பா ஒருவேளை நீயே தான் இருக்கும் ஐயோ ஏயா அவ யாரு தெரிஞ்ச ஐயா போய் லவக்கு புடிச்சுக்க மாட்டாரா யாருன்னு தெரியாம தானே ஐயா குழம்பி போயிருக்காரு அவர் என்னைக்கு குழம்பாம இருந்தாரு என்னைக்கு டூட்டிக்கு வந்தாரோ அன்னைக்குல இருந்து கொலை பண்ணா கரெக்ட் அது சரி நியாயமா செத்து கிடக்குறான் இவன் கூட்டாளிங்க யாருமே வரலையா அதான் நாம வந்திருக்கோம் இல்லையா ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க நாம அடக்கம் பண்ண வந்திருக்கமே அதை சொன்னேன் சீக்கிரம் மண்ணை போட்டு புளி முடுங்கப்பா அப்படியே வாய முடுங்க Thank you.
ஸ்டேஷனா திருச்சி கோயம்புத்தூர் ட்ரங்க் ரோட்ல இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையா? ஆமா சார், படுகொலை. உடனே ஓடியாந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க. தண்ணி அடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நின்னு நிதானமா கொல பண்ணிருப்பான் போல இருக்கு. அது எல்லாத்தையும் நிதானமா பண்ணிருப்பான் போல இருக்கு. என்ன மாதிரி? ஷட் அப். என்ன எடுக்க சார்? சார், நமக்கு கிடைச்சிருக்கிற சாட்சி ஆதாரத்தை வச்சு பார்த்தா கொலை செஞ்சது அம்ஜத்து தாங்கிறது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அங்க கிடைச்சிருக்கிற கைரேகை பூட்டு அடையாளம் எல்லாமே அஞ்சத்துடையது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இறந்து போன அஞ்சத்தை நாம தானே கூட இருந்து புதைச்சிருக்கோம். அப்போ இறந்த மாதிரி நடிச்சிருக்கானா சார்? சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொலை செஞ்சது அஞ்சத் இல்ல, அது அவருடைய ஆவி. ஆவியா இல்லையாங்கறத புதைச்செடுத்த தோண்டி பார்த்தா தெரிஞ்சிருது. சீக்கிரமா தோண்டிங்க. ஓடியா
Thank you.
வெடி வச்சு என் குடும்பத்தையே அடியோட ஒழிக்க நினைச்சல்ல இந்தபார் இப்ப இந்த வெடிய வச்சு உன் உயிரை எடுக்க போறேன் அந்த கொலையில எப்படி அம்ஜத் கைரேகை வந்ததுன்னு ஆச்சரியப்படுறீங்களா சொல்றேன் அம்ஜத் சமாதியை தோண்டி அவனுடைய கை ரெண்டையும் வெட்டி எடுத்தேன் அவருடைய ஷூவையும் எடுத்தேன் அந்த கைத்தோலை எடுத்து கிளவுஸ் ரெடி பண்ணி அந்த கிளவுஸ போட்டுக்கிட்டு தான் மீதி மூணு பேரையும் கொலை செஞ்சேன் அதனாலதான் அத்தனை கொலையிலையும் அம்ஜத் கைரேகையும் ஷூ அடையாளமும் உங்களுக்கு கிடைச்சது ஒரு மாஜி போலீஸ் ஆபீசர் இப்படி சட்டத்தை ஏமாத்தி கொலைகள் பண்ணிருக்கேன் சாரி சார் சட்டத்தையோ போலீஸையோ ஏமாத்துறதுக்காக அப்படி செய்யல அந்த கொலகாரங்களை தூக்கு கைத்துல ஏத்துற வரைக்கும் நான் தூங்க போறதுன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியம் பண்ணேன் அததான் இப்ப செய்து முடிச்சிருக்கேன் ஒரு போலீஸ் ஆபீசரா செய்ய முடியாதத இப்ப ஒரு சாதாரண மனுஷனா செய்திருக்கேன் அவ்வளவுதான் இதுக்கு சட்டம் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கும் தெரியுமா நான் செஞ்ச கொலைகளுக்கு உங்ககிட்ட எந்தவித ஆதாரமும் இல்ல நான் நினைச்சா இப்ப கூட சுதந்திரமா சந்தோஷமா வாழ முடியும் ஆனா சட்டத்தை ஏமாத்திட்டு திருட்டுத்தனமா வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ப்ளீஸ் அரெஸ்ட் மீ இன்ஸ்பெக்டர் எஸ் சார் நீதியின் காவலன் கண்களில் நீர் துளி சொட்டுமே நியாயத்தின் கைகளில் விலங்கினை பூட்டுது சட்டமே சட்டங்கள் தான்